வணக்கம். நான் திருக்குறள் கடவுள் வாழ்த்து அதிகாரத்திலிருந்து சில விஷயங்களை பேச விரும்புகிறேன். கற்றதனால் ஆய பயணன்கொள் வாழறிவன் நற்றால் தொழார் எனின். கற்றவர்கள் கடவுளை தொழவில்லை என்றால் அவர்கள் கற்ற கல்வியினால் பயனில்லை என்கிறார் திருவள்ளுவர். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று நம் முன்னோர்கள் வாழ்வின் பயண நிலைகள் வகுத்தார்கள். தாயின் கருவறையில் நம் பயணம் தொடங்குகிறது. குழந்தை கருவில் உண்டானது முதல் அதை நல்ல விதத்தில் பெற்றுத் தருவது தாயின் பொறுப்பு. குழந்தையை பெற்று தாய் தந்தையிடம் தருகிறாள். அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு தேவையானதை சம்பாதிப்பதும் அதை நன்கு உருவாக்குவதற்கு தேவையானதை செய்வதும் தந்தையின் பொறுப்பு. அதில் ஒரு பாகமாக கல்வி அறிவு கொடுப்பதற்காக பிள்ளையை ஆசிரியரிடம் கொண்டு செல்கிறார் தந்தை. அந்த குழந்தைக்கு கல்வியின் மூலமாக கடவுளை பற்றிய அறிவை போதித்து கடவுளிடம் சேர வழிகாட்டுவது குருவின் பொறுப்பு. அதனால் கல்வியின் முக்கிய நோக்கம் கடவுளை அறிவதும் அவர் சொல்லியபடி நடந்து அவரை அடைவதும் ஆகும். ஆனால் இன்று கல்வியின் நோக்கம் மாறிவிட்டது. கல்வி நல்ல வாழ்க்கைக்கானதாக அல்லாமல் சம்பாதிப்பதற்காகவும் வாழ்க்கைக்கான வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காகவும் மட்டுமே பயன்படுகிறது. கடவுளை சேர முடியாதபடி சிந்தனையை மாற்றிவிடுகிறது. நிறைய படித்தவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்வதை பெருமையாகவும் அப்படி சொல்வதுதான் அறிவாளித்தனமானது என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அதனால் திருவள்ளுவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட கல்வியை கற்றதனால் எந்த பயனும் இல்லை என்று. மனிதர்களுக்கு மனிதர்களால் எழுதப்பட்ட நூல்கள் எல்லாம் அனுபவத்தின் அடிப்படையிலானது, இயல்பாய் அமைந்ததல்ல. ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து காட்டில் மிருகங்களோடு வளர்க்கப்பட்டால் அதற்கு மொழியும் தெரியாது, எந்த அறிவும் இராது. அது மிருகங்களைப் போலதான் வாழ ஆரம்பிக்கும். மிருகங்களைப் போல நான்கு கால்களில் தான் நடக்க பழகும். அதுதான் மனிதனின் கற்கும் இயல்பு. மனிதன் இயற்கையாகவே எல்லா அறிவுடனும் பிறப்பதில்லை. அறிவு ஊட்டப்படுகிறது, பின்பு வளர்க்கப்படுகிறது. ஆனால் கடவுளுடைய அறிவு என்பது இயல்பில் அமைந்தது. அது உண்மையானது மெய்யறிவு. அதைத்தான் வாழறிவு என்கிறார் வள்ளுவர். மனிதர்களின் அறிவு என்பது ஒரு விளக்கை போன்றது, அதற்கு எரிபொருள் வேண்டும். கடவுளுடைய அறிவானது சூரியன் போன்றது, அதற்கு எந்த எரிபொருளும் தேவையில்லை. அதனால் மெய்யான அறிவுடைய கடவுளை நம்பாமலும் அவரை வணங்காமலும் கல்வி ஒருவரை ஆக்குமானால் அந்த கல்வியினால் எந்த பயனும் இல்லை என்கிறார் திருவள்ளுவர். ஆனால் கற்றுக்கொண்டதை உணர்ந்து கொண்டவர்கள் கடவுளை ஏற்றுக்கொள்கிறார்கள். விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி என்று அழைக்கப்படுகிற ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அறிந்து சொன்னது என்னவென்றால், இப்படிப்பட்ட ஒரு பிரபஞ்சம் ஒரு படைப்பாளர் இல்லாமல் உண்டாகியிருக்க முடியாது என்பதே. சார் ஐசக் நியூட்டன், மைக்கேல் பார்டே போன்ற புகழ்பெற்ற விஞ்ஞானிகள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். படைப்பில் காணப்படுகிற இயற்கை விதிகள் அத்தனை நேர்த்தியாகவும் மிகவும் துல்லியமாக இருப்பதை அவர்கள் சிந்தித்து உணர்ந்ததே அதற்கு காரணம். மனிதர்கள் அறிவியலால் இதுவரை எத்தனை கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தி இருந்தாலும் இன்னும் கண்டறியாமல் இருப்பதுதான் அதிகம். உதாரணத்திற்கு செயற்கை கோள்களாலும் விண்கலங்களை கொண்டும் தொலைநோக்கிகளை கொண்டும் இதுவரை கண்டறியப்பட்டிருக்கிற விண்வெளியின் அளவு வெறும் 4%. இன்னும் அறியப்படாதது 96%. இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டானது என்பது நமக்கு தெரியாது. நமது அறிவு ஒரு எல்லைக்குள்ளானது. கடவுளது அறிவு எல்லைகள் அற்றது. உதாரணத்திற்கு மனித கண்களால் 380 முதல் 700 நானோமீட்டர் வரையிலான அலைவரிசையுடைய ஒளியை மட்டுமே பார்க்க முடியும். மனித காதால் 20 Hz முதல் 20 kHz வரையான அதிர்வெண் கொண்ட ஒளியை மட்டுமே கேட்க முடியும். அதே போல் நமது மூளையால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் யோசிக்க முடியாது. ஆனால் எல்லாவற்றையும் உண்டாக்கின கடவுளுடைய அறிவு எல்லையற்றது. ஒரு விளக்கை கண்டுபிடித்தவர் விஞ்ஞானி என்றால் சூரியனை உண்டாக்கியவர் யார்? எந்த விதத்தில் பார்த்தாலும் கடவுளுக்கு நிகரான ஒருவரை காட்ட முடியாது. அதை திருவள்ளுவர் மற்றொரு குறளில் சொல்கிறார், தனக்கு ஒன்று இல்லாதான் தாழ் சேர்ந்த கல்லார் மனக்கவலை மாற்றல் அறிந்து. அதாவது கடவுள் எப்படிப்பட்டவர் என்றால் வேறு எதையும் எவரையும் தனக்கு உண்மையாக காட்டுவதற்கு முடியாதபடி எல்லாவற்றிலும் உயர்ந்தவர். புதியதாக ஒரு இனிப்பை பற்றி யாராவது சொல்லும் போது நாம் நமக்கு தெரிந்த ஒரு இனிப்போடு அதை ஒப்பிட்டு கேட்போம். அது லட்டு மாதிரி இருக்குமா அல்லது வல்வா மாதிரி இருக்குமா என்று. ஆனால் கடவுள் எப்படிப்பட்டவர் என்று காட்ட எந்த உண்மையும் சொல்ல முடியாது. கடவுளை எதனோடும் ஒப்பிட முடியாது என்பதே அதன் பொருள். எனவே அப்படிப்பட்ட கடவுளை எல்லாரும் வணங்க வேண்டும் என்பதே வள்ளுவரின் விருப்பமும். அப்படி வணங்கவில்லை என்றால் மனிதன் மதிப்பில்லாதவன் என்கிறார் மற்றொரு குறளில். கோழி பொறியின் குணமிலவே எங்குலத்தான் தாயை வணங்கா தலை. கோழி பொறி என்றால் கொள்கை இல்லாத பயனில்லாத உடல் உறுப்பு என்று பொருள். கேட்காத காது, பார்க்க முடியாத கண் போன்ற செயல்படாத ஐம்புலங்கள் இருந்தால் எப்படி அதனால் பயனில்லையோ அதுபோல கடவுளை வணங்காதவரின் தலை பயனற்றது என்கிறார் வள்ளுவர். கடவுள் வாழ்த்தில் திருவள்ளுவர் இது போன்ற விஷயங்களை சொல்லியிருப்பது கடவுளின் சிறப்பை எல்லாரும் அறிந்து கடவுளின் திருவடிகளை வணங்க வேண்டும் என்ற விருப்பத்தினால்தான். ஒரு சிறந்த ஆசிரியராக வள்ளுவர் நமக்கு கடவுளின் சிறப்புகளை விளக்கி இருக்கிறார். நாமும் கடவுளை தேர்வோம், வணங்குவோம். நன்றி.